அண்ணா எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லா சந்தையும் நம்ம உங்களை பார்க்கோம். நம்ம மேலப்பாளையம் சந்தைக்கெல்லாம் வரீங்க. சரி, இப்ப ஈரோடு வந்தாச்சுன்னா இன்னைக்கு இந்த மாடு கொடுத்தாச்சா? எவ்வளோன்னு கொடுத்துருக்கிய? 35,000 கொடுத்துருக்கீங்களோ? நல்ல மாடலாண்ணா. கறவை எப்படின்னு இருக்கும்? 9 லிட்டர் வரும். கண்ணு என்னண்ணே? காலை கண்ணுண்ணே. நம்ம ஏரியால இருந்து வந்துருக்கேண்ணே. நம்ம ஏரியா மாட்டேண்ணே. நம்ம ஏரியா மாட்டேன். காட்டு மேய்ச்சல் மாட்டேண்ணே. வார வாரம் வந்துருக்கீங்களாண்ணே? வார வாரம் வார வாரம் வருவீங்கண்ணே. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இந்த வாரம் எப்படி இருக்குண்ணா விலைகள்லாம்? எத்தனை மாட்டு கொண்டு வந்தீங்கண்ணே? 5 மாடு கொண்டு வந்தீங்க. தள்ளி தான் வச்சிருக்கேண்ணே. வண்டி வாடகை நமக்கு ஒரு அமௌண்ட் ஆயிருது. 3,000 வந்துடும்ண்ணே. சரிங்கண்ணா சரி. சும்மா வந்து போன மாதிரி தான். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. வராதுரா? சரிங்கண்ணா சரி. கையில் தான் கொடுக்கிய. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாடு நல்ல ஒரு ஹச்ச ப்ரீட் மாடு வாங்கியிருக்கீங்க இல்லையா? செனா மாட்டேண்ணே. பை வைக்குமாண்ணே? 20 நாள் ஆகுண்ணே. மாடு நல்லா சரியான மாடு, நல்லா பருமூட்டை மாடு. பால் எவ்வளோ இருக்குண்ணே? 25 லிட்டர் கிடக்கும். ஆனால் 20 தப்பு இருக்காது தானே? நல்ல மாடுண்ணே, நல்ல ஹைப்ரிட் மாடு. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. பியூர் கெச்சப். சரிங்கண்ணா சரி. அண்ணே வணக்கம். நல்ல 2 மாடு, நல்ல சூப்பர் மாடாக வாங்கிட்டு போறீங்க. நல்ல அந்த மாடு தான் பார்க்கல, ரொம்ப தோரணையாக இருக்கு. நல்ல ஒரு ஜெர்சி ப்ரீட்ல ஹைப்ரிட் மாடு. இந்த மாடு என்ன விலைண்ணே? இது 65,000 ரூபாண்ணே. பல்லு எப்படிண்ணே? சேர்ந்துட்டு பழு சேர்ந்துட்டு. கண்ணு என்ன கண்ணு போட்டுக்கண்ணே? காலகண்ணு போட்டு. கண்ணு இனி எவ்வளோ நாள் இருக்குண்ணே? 20 நாள் இருக்கும். இந்த மாட்டில் எவ்வளோ பால் எதிர்பார்க்கலாம்ண்ணே? 10-10 வரும். நல்ல சூப்பர் மாடு, நல்ல கலர். இந்த மாடு உங்களுக்கு எப்படி கிடைச்சி? எத்தனை மாடு பார்த்து இந்த மாடு செலெக்ஷன் பண்ணுவீங்க நீங்க? பண்ண காலையில ஒரு 4 மணி சுற்றி, ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு தான் மாடை கண்டுபிடிச்சி இந்த மாடை கண்டுபிடிச்சி அதனால 65,000 முடிச்சுனா இந்த மாடு ரொம்ப பிடிச்சிருச்சுண்ணே. எவ்வளோ சொன்னாங்கண்ணே ஃபர்ஸ்ட்டு? 75 சொன்னாங்க. அடிச்சு பேசி 65 முடிச்சுனே. சரிண்ணா சரிண்ணா சரி. மாடு இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த மாடு நல்லா பிடிச்சிருக்கேன். நமக்கு எந்த ஊர் சொன்னீங்க? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. அங்கிருந்து வந்திருக்கீங்கண்ணே? சென்னையிலேருந்து வராங்கண்ணே. நம்ம வந்தா என்ன? சரி 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 சரி. இந்த மாடு எப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு அச்சப்பும் ஜெர்சி மிக்சிங் மாடு. இது எவ்வளோண்ணே? இது 60. ரேட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் பரவாயில்லண்ணே. இது எப்படிண்ணே விலைகள்? இல்லை பால் எப்படி இருக்கு? இது 10-10 வரும்ண்ணே. வரும். நல்ல மாடு தான் இது. நல்ல கறவையில் உள்ள மாடு தான். நல்ல கருப்பு கலர் காம்பு. இது கண்ணு எப்படிண்ணே? என்னது? காலக்கண்ணு தான். காலக்கண்ணு தான். கிடாரி இருந்தாலும் ஒரு டக்குன்னு ஒரு இது எடுத்துக்கிடலாம். சரி, என்ன செய்ய? நம்ம கிடைச்சதா தான் லாபம். என்னங்கய்யா இறைகள்லாம் என்னென்ன இறை குடிக்கீங்கய்யா? கோஃபோர் குடிக்கிய, சோளம் குடிக்கிய, வேற அப்புறம் குடி வக்கீல். ஆ, இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. சரிங்க. மாடு உள்ள லாபம் இருக்காய்யா? அப்படி சொல்ல முடியாது. வேற வேலை இல்லை. வேலை இல்லை. விவசாயம் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்போது ஈரோடு சந்தைக்கு வருவீங்களோ? எப்போதுதான் ஓ மாடு தேவைனா வருவியா? நீ வியாபாரியா சம்சாரியா? சம்சாரிதான். எப்போதுமே நேரடியாக இங்கே வந்து வாங்க. உங்கள் ஏரியாவில் சந்தைகள் இருக்குங்கய்யா? பக்கத்தில் இருக்குண்ணே. இருந்தாலும் இங்கே வந்து வாங்குவீங்க. மாடு கொஞ்சம் அதிக மாடு வருது இல்லைங்க? இங்கே வருது இல்லை. நம்ம பிடிச்ச மாடு வாங்கிக்கலாம். இங்கே எவ்வளோ மாடியா வரும்? 5,000 மாடு மேலே வரும். சரி சரி. அங்கே பால் ரேட் எவ்வளோயா உங்கள் ஏரியாவில்? பால் ரேட்லாம் கம்மி தான். 32 தான். 32 தானே? கம்மியாக தான் இருக்குண்ணே. சரி 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 சரி. புண்ணாக்கு செலவு அந்த செலவு எல்லாம் கணக்கு பார்த்தா ஒன்றும் இருக்காது. என்ன செய்ய? நீங்க ஆனா ஓன நம்ம பார்த்தா லாபம் இருக்கு. நீங்க ஒத்தில தான் பாக்கீங்க அப்படிதானே? சரிங்க சரிங்க சரி. நாமளே பால் கறந்து நாமளே வண்டி காத்துறோம். வண்டி காத்துறீங்க. இங்க இருந்து ஊருக்கு போய் எவ்வளோ நேரம் ஆகுங்க? ஊருக்கு கரெக்டாக 4 மணி ஆகும். 4 மணி நேரம் ஆகும். சரி 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 சரி. சரிங்க, நன்றிங்க ஐயா. சந்தையில் நல்ல சூப்பர் ரெட் சிந்தி மாடு. 2 மாடுமே நல்ல டாப் குவாலிட்டியான மாடு கொண்டு வந்துருக்கீங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு ஐயா. இது எத்தனை மாடுங்க? இது ரெண்டுமே தலைத்தான். ரெண்டுமே ஒரே மாட்டு பிள்ளையா வேற வேறீங்களா? வேற வேற வேற. அப்படிதானே ஐயா? மாடு கண்டினா எவ்வளோ நாள் ஆகுங்கய்யா? கண்டினா எவ்வளோ நாள் ஆகும் ஈனதுக்கு? ஒரு 20 நாளைக்கு. 20 நாள் ஆகுனையா? நல்ல காமன நாள் நீளமாக இருக்குண்ணே. பால் எவ்வளோயா இருக்கும்? பால் ஒரு 15 வரைக்கும் எதிர்பார்க்கலாம்.
நீ தான் வாங்கிருக்கிய, 63 வாங்கி கொண்டு போறிய. எந்த ஊர் போதீங்க? தாணிப்பட்டி போதுனே. மாடு வச்சிருக்கீல? வைக்கமுன்னு மாடு வச்சிருக்கேன். என்னென்ன இறலாம் குடிக்க, பால்லாம் எப்படி இருக்கு மாட்டுல? இங்க எங்க வாங்கின மாடு எல்லாமே? கிராமத்துல இங்க வாங்கின மாடு இருக்கு. இங்க வாங்கின மாடு கறவை இருக்காயா? இருக்குது. நீங்க நல்ல கறவை இருக்குண்ணே. எல்லாமே என்ன பிரீடு? ஹச்சப்பா ஜெர்சி ஐயா? ஜெர்சி இருக்குது. உங்களுக்கு இந்த மாடு எப்படியா பிடிச்சி? இந்த மாடு பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. ஆறு மணி நேரம். எத்தனை மணிக்கு வந்தியே? 12:30. இல்ல நேத்து 12:30 வந்துட்டிய. நைட்டு 2:30. 2:30 வந்தியே. இவ்வளவு நேரம் தேடி இந்த ரெண்டு மாடு வாங்கிருக்கிய. நாலு மாடு வாங்கும், ரெண்டுதான் வாங்கிருக்கிய. ஆனா இது நல்ல கறக்குண்ணையா? எப்படி சொல்லுது இந்த மாடு கறக்குன்னு? சளி பிடிக்காது, ஜுரம் வராது. ஜுரம் வராது, நோய்கள்லாம் வராது. நோய் வராது. சரி, என்னென்ன என்னென்ன தீவனம்லாம் குடிக்கிய மாட்டுக்கு? தீவனம் எஸ்கம், தவிடு. வேற புல்லு என்னலாம் குடிக்கிய? புல்லு வந்து தீவன புல்லு. தீவன புல்லு குடிக்க? ஆமா ஐயா. உங்க ஏரியால பச்சை புல் குடிக்க? உங்க ஏரியால வந்து 1 லிட்டர் பால் எவ்வளோ ஐயா? 1 லிட்டர் பால் 35-40 ரூபா. 40 ரூபா. நீங்க கொடுக்கறது எவ்வளோ குடிக்கிய? நாங்கள் கொடுக்கறது. நீங்க கொடுக்கறது 35 ரூபா குடிக்கிய? ஆமா 35. சொசைட்டியில ஊத்தியெல்லாம் நேரடியாக கஸ்டமர் குடிக்கலாம். ஆரோக்கியம் ஆரோக்கியில ஊத்துதியே நல்ல. அது ஃபேட் பொறுத்தனா பால்? ஃபேட் பொறுத்து பால். 35-40 அடிக்கும், ஜமனா அடிக்கும். சரிங்க. மாடு வளர்க்கல லாபம் இருக்கா ஐயா? ஓரளவுக்கு தான். ரொம்பலாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்றாங்க மாடு அவ்வளோ லாபம் இருக்கு, இவ்வளோ லாபம் இருக்கு. அதெல்லாம் சந்தைக்கு வர ஆரம்பிச்சு. ஒரு மாட்டுக்கா இருக்கு 300 கிலோமீட்டர் வராங்க ஒரு மாட்டுக்கு சந்தைக்கு. வாங்க வாங்க. 300 கிலோமீட்டர் வராங்க. அப்புறம் நாம என்ன? சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்ல சூப்பர் ஒரு ஹச்ச ப்ரீடு வச்சிருக்கீங்க. எத்தனை பல் மாடுங்க? ரெண்டே பல். விலையில எப்படியா சொல்லுதியே ஐயா? 70 ரூபா சொல்லுதியே. என்ன விலைனா குடுப்பிய? 60 ரூபானா குடுப்பிய. சரிங்க சரிங்க, நல்லா தலையித்து மாடு அப்படிதானே? சரிங்க சரிங்க ஐயா. சந்தையில ஒரு சூப்பரான ஒரு ஜெர்சி ப்ரீடு நல்ல மாடை கொண்டு வந்திருக்கீங்க. பார்க்கவே நல்ல சூப்பர் மாடா இருக்கு ஐயா. எத்தனை ஆயித்து மாடுங்கயா? தலையித்து மாடு தானங்கயா. விலையில எப்படியா சொல்லுதியே? 65 சொல்லுதியே. எத்தனை பல்லுங்கயா? 4 பல்லு. ஃபைனலாக எவ்வளோ குடிப்பிய? 60 ரூபானா கொடுத்துருவோம். 60 ரூபானா குடிப்பிய. நல்லா மடித்தரம் நல்லா இருக்கு. பால் எவ்வளோ இருக்கும் என்னங்கய்யா? 13 லிட்டர் வரும். இது எத்தனை வருஷம் இந்த மாடை வச்சுக்கலாம் ஐயா? நம்ம பத்து வருஷம் ஜம்முன்னு வச்சுக்கலாம். சரிங்க சரிங்க சரிங்க. நல்ல ஹைப்ரிட் மாடு தான். சரிங்க சரிங்க ஐயா. சந்தையில நல்ல சூப்பரான ஒரிஜினல் காங்கைய மாடு வச்சிருக்கிய. பார்க்க அவ்வளவு தோணை இருக்கு. நாட்டு மாடை பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஐயா. எத்தனை ஈத்து மாடுங்கய்யா? 3 ஈத்து மாடுங்கய்யா. மாடு இன்னும் எவ்வளவு நாள் ஆகுங்கய்யா? 15 நாள் ஆகும். நல்ல காம்லாம் நல்லா இருக்கு என்னங்க. பால் எவ்வளோயா இருக்கும்? நவால் படி இருக்கும். சரிங்க சரிங்க சரிங்க. விலையில எப்படி சொல்லுதியே? 65 சொல்லுது என்னையா. ஃபைனலாக எவ்வளோ குடுவியே? கேள்விகள் எப்படியா இருக்கு? 52 ரூபா கேங்க. எத்தனை மாடு கொண்டு வந்துருப்பியே? உள்ளானுக்கு காங்கையை தான் கொண்டு வந்தியா? காங்கையா? காங்கையா நிக்கு. சரியா சரியா. மாடு நல்லா குணத்துல இருக்குமா? காங்கையால பொதுவாக முட்டுதுங்க எத்துதுங்க. அருமையான குணம்ண்ண, பார்க்க நல்லா இருக்குண்ணே. நாட்டு மாடு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. சரி, சந்தை நிலவரம் எப்படி இருக்கு இந்த வாரம்? சுமாரா தான் இருக்கு. நாட்டு மாடுக்கு விலை இல்ல. சரிங்க சரிங்க. விரும்ப மாட்டேங்க யாரும். சரிங்க சரிங்க சரிங்க. நல்ல ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு, நல்ல மாடு, சூப்பர் மாடை கொண்டு நல்ல மை நல்ல பை செட்டோட இருக்கு ஐயா. எத்தனை ஆயித்து மாடுங்க? 3 ஆயித்து மாடு. கண்ணு என்ன கண்ணுயா? கண்ணு போடல. சன மாடு, நரசன மாடு என்னங்கய்யா? 3 ஆயித்து மாடு. பல்லாம் இப்படியா இருக்கு? அருமையா இருக்குண்ணா மாடு. பால் எவ்வளோயா இருக்கும்? 20 லிட்டர் சாதாரணம் கறக்குண்ணே. நல்லா பை தோரணை ஜம்முண்டி இருக்கு. சரிங்க 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 சரிங்க. நல்லா நல்லா இருக்கு பை தோரணை. சரிங்க, எவ்வளோ விலை சொல்லுவீங்கய்யா? 62 ரூபா சொல்லுங்க. ஃபைனலாக எவ்வளோ கொடுக்கீங்க? எவ்வளோ கொடுக்கியா? ஆ 55 ரூபா கொடுத்துருவியா? சரிண்ணே சரி. நல்ல ஹைப்ரிட் மாடு தானே? 20 லிட்டர் சாதாரணமாக கறக்கூடிய மாடு தான். 1 கிலோமீட்டர் தாங்கண்ணே. நம்ம ஏரியா மாடு தான், நம்ம ஊர் மாடு தான். சரிங்க 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 சார். இந்த வாரம் சந்தை நல்லா ரெடியா இருக்கு? அப்படியா? சரி இல்லையா? இல்லைங்க, சம்பாதிச்சும் சம்பாதிச்சாங்க, போனாங்க போனாங்க. அப்படிதான் சொல்ல முடியாது. சரிங்க சரி. சந்தையில நல்ல ஒரு ஜெர்சி ப்ரீடு, நல்ல சூப்பரான மாடு, நல்ல மடி அமைப்பு, நல்ல காம் இடையில நல்லாவே இருக்கு. நல்ல சூப்பரான மாடு கொண்டு வந்திருக்கீங்க. எத்தனை ஆயித்து மாடுண்ணே? 2 ஆயித்து மாடு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. மாடு கண்டினியூ எவ்வளோ நாள் ஆகுதுண்ணே?
பதினஞ்சு நாள் இருக்கு. கண்ணு என்ன கண்ணுண்ணே? கால கண்ணு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. பால்லாம் எப்படின்னு இருக்கு? 13 லிட்டர் வரும்ண்ணே. காலணைக்கு தேவை இருக்காது. உணத்துலாம் நல்லா இருக்குண்ணே. தீவிரதனைக்கெலாம் பிரச்சனை இருக்காண்ணே. எல்லா கிலோமீட்டர் தாங்கக்கூடிய மாடு தான். சரிங்கண்ணா. எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்னு அந்த மாடை? ஏகப்பட்ட கணக்கே இல்ல. நல்ல மாடு வருதுனே. நம்ம பிரிச்ச மாடு வாங்கிக்கலாம். எங்க இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம். சரிங்கண்ணா. ஐயா நல்ல சூப்பரான மாடா வச்சிருக்கீங்க. ஐயா இந்த மாடு எத்தனை ஆயிட்டு மாடுங்கய்யா? தலைச்ச மாடு. கண்ணு ஈனிட்டா ஈன இல்லைங்கய்யா? என்ன கண்ணியா? கிடாரி கண்ணு. ஈனி எவ்வளோ நாள் இருக்குங்கய்யா? 25 நாள். பால் எப்படியா இருக்கு? 10 லிட்டர் வருது. ஐயா காலணிக்கு தேவை இருக்குண்ணா? ஐயா குணம்னா நல்லா இருக்குண்ணே. தீவனங்கள்லாம் எப்படி சாப்பிடுங்கய்யா? பிரச்சனையே இல்லண்ண. எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அந்த மாட்ட? 20 வருஷம் வச்சுக்கலாம். ஜம்முன் இருக்குண்ணே. சரிங்க சரிங்க சரிங்க. இந்த மாடு எப்படியா சொல்லி? நல்ல ஒரு ஜெர்சி ப்ரீட் இதுவும். எனக்கு 1 மாசம் ஆகுண்ண. காம்பிடே எல்லாம் நல்லா இருக்க. பால் எவ்வளோ இருக்கும்? தலையத்தில் 10 கறக்கணும். 10 கறக்கணும். எத்தனைக்கு தப்பு இருக்காதியா? 8க்கு தப்பு இருக்காது. விலையில எப்படியா இருக்கு? 70,000. ஃபைனல் எவ்வளோ கொடுப்பிய? 70,000. நீங்க தான் 70,000 வாங்கி கெட்டிருக்கிய. சரிங்க சரிங்க. இந்த மாடு கருப்பு 65. கிடாரி கண்ணு தான். மாடி நீ எவ்வளோ நாள் இருக்கீங்க? 20 நாள். பால் எப்படியா இருக்கும்? நல்ல மாடுகள். நல்ல ஒரு ஹச் ஃப்ரீடு. நல்ல சூப்பர் மாடு வச்சிருக்கீங்க. ஆனா எத்தனை ஆயிட்டு மாடுனது? தலச்சங்கடி. ரெண்டே பொல்லு தானே? பார்க்க மாடு அப்படி தெரியாதா? ரெண்டே பொல்லு தானே? ரெண்டே பொல்லு தான். மாடு கண்டினியூ எவ்வளோ நாள் ஆகும்? 14 பிடிக்கும். நல்ல சூப்பர் பட்டன் காம்பு. என்னண்ணா பால் எவ்வளோ இருக்கும்? 17-18 கறக்கணும். நல்ல ஹைபிரிட்ல உள்ளது தானே? சரிங்க. விலையில எப்படினா சொல்லியா? ₹90 கொடுத்துருக்கியா? நல்ல ஹைபிரிட் மாடு. சூப்பர் மாடு. சரி அந்த மாடு கையில இருக்குது.